ஏன் சாக வேண்டும் என்ற உணர்வை அறிந்தவர்கள் சிறப்பறிவு உள்ளவர்கள் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சாக விரும்புவதில்லை. எந்த உயிர் பிறக்கத்தான் விரும்புகிறதா? அதுவும் இல்லை. யார் எந்த உயிரும் பிறக்க விரும்புவதில்லை, சாக விரும்புவதில்லை. ஒரு சக்தி இயங்கிக்கிட்டு இந்த சக்தி உலகத்தை இயக்கிக்கிட்டு இருக்கு. இதை அறிவதுதான் நுட்பமான அறிவு. இதை பற்றி அறிந்தவர்கள் ஞானிகள். அவரை பூஜை செய்கிறோம். பூஜை செய்யத்தான் இத்தனையும் தெரிந்து கொள்ளலாம். பசி வந்தது, காமம் வந்ததுனா தெரிந்து கொள்ளலாம். தெரிந்து கொண்டால் போதுமா? அது வெல்லணும் அல்லவா? பட்டிகளாக செத்து விடுவான். உணவு கொடுத்தால் காமம் வரும். உணவு தர தர என்ன செய்யும்? பரிணாம உணர்ச்சி வினாடி மாற்றம் அடையும். முதுமை வரும், செத்து போவான். இதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அது பசி பட்டி கிடப்பதா? இல்லை. உணவு சாப்பிடுவதா? இல்லை. என்னைய பட்டி கிடக்க சொல்கிறாயா அல்ல சாப்பிட சொல்கிறாயா? பட்டிகளாக செத்து விடுவாய். உணவு தந்தால் காமம் வரும், நேரத்தில் மூப்பு வரும். இப்படி இது என்ன உபாயம் தான்? இதுதான் ரகசியம். இதுதான் மயிர் முனையிற் பாதி மனத்தறி உண்டில் அயற்புண்டு ஆதி நிலையம் தான். இப்போ இப்போப்பட்ட ரகசியத்தை ஔவையார் சொல்லிட்டு போகிறார். உடம்பினால் பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினர் உத்தமனை காணினார். அப்போ உடம்புல உத்தமனை காணுவதுதான் உண்மையான அறிவு. அந்த உத்தமன் எப்படி இருக்கின்றான்? இன்னொரு உத்தமனை பூஜை செய்தாலன்றி உத்தமன் உடம்புக்குள்ளே இருக்கமா? உள்ளத்தில் இருக்க மாட்டான். அப்போ நம்ம வணங்குகிற ஔவையாரும் காரைக்கால் அம்மையாரும் திருமூலரும் இப்போன்ற பெரிய மகான்கள்லாம் உத்தமர்கள். எந்த காரியங்கள் உத்தமர்கள்? உயர்ந்த எண்ணம், பந்தபாசமற்ற எண்ணம், உயர்ந்த பரந்த நோக்கம். அந்த உயர்ந்த எண்ணம் இருப்பதால் உத்தமர்கள். அந்த உயர்ந்த எண்ணம் எப்படி வந்தது? பயிற்சினால் வந்ததா? அது படிப்பால் வந்ததா? அது சான்றோல் தொடர்பல்ல. அந்த உயர்ந்த எண்ணம் படிப்பால் மட்டும் வரும். படிப்பு வேண்டும், ஆனால் பெரியோர் நட்பு இல்லாமல் ஒருவனுக்கு உயர்ந்த எண்ணம் வராது. ஏன் வராது என்றால், பூஜை செய்ய பூஜை செய்தான் பொருளாதாரம் என்பது பணம் என்பது பிரச்சனை தீர்க்கும் கருவிதான் என்று நினைப்பான். அது மேல் மயங்க மாட்டார்கள். அடுத்தது மற்ற குணக்கேடுகள். ஏன் சினம் வந்தது? பொறாமை உணர்ச்சி ஏன் வந்தது? ஜாதி வெறி வந்தது? இது போன்ற குணக்கேடுகள் ஏன் வந்தது என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. இதெல்லாம் ஞானிகள் ஆசி இருந்தால்தான் ஒவ்வொன்றாக வீழ்ந்து போகும். ஞானிகள் பூஜை செய்கிறான், என்ன வீழ்ந்ததுன்னா எது 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 எந்த தீய சக்தி வீழ்ந்தது? ஞானிகளை பூஜை செய்கிறோம், எது வீழ்ந்ததுன்னா முத பசி விழுந்ததுதான். பசி ஒழுங்கி போகும். அதுக்கப்புறம் காமம் வீழ்ந்து போகும். தகைவன் நமக்கு இப்போ பசி தாய், நமக்கு பசி நமக்கு தாய். அவள் இப்படி விழுந்து போவாள்? அவளுக்கு உணவு கொடுத்தானே நம்ம உடம்பை காப்பாற்றுவாள். பசி வீழ்ந்து போகும், பசி அற்று போவான். மிகப்பெரிய பகையன வல்ல காமம், அவனும் எரிந்து போவாள். அடுத்து கோபம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.